வணக்கம். இன்னைக்கு டாபிக் கெரட்டோசிஸ் ஆஃப் ட்ரென்ஸ். இது முதல்ல நம்ம காதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். நீங்க காதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெளி பாகத்துல மட்டும்தான் தோல் இருக்கு. இந்த தோல்ல பாடியோட தோல் பார்த்தா அது டிஃப்ரெண்டா. எப்படின்னா நார்மலி பாடியோட தோல் கீழே இருந்து மேலே தான் ரீப்ளேஸ் ஆகும். காதில் அப்படி கிடையாது. காதில் ஒரு செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம், அது உள்ளே இருந்த புது தோல் வந்து பழைய தோலெல்லாம் வெளியில் போயிடும். நான் நெக்ஸ்ட் பிக்சரில் காட்டுற மாதிரி இது செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம். அப்போ புது ஸ்கின் வந்துட்டே இருக்கு. இந்த கண்டிஷனில் கெரட்டோசிஸ் ஆஃப் ட்ரென்ஸில் என்ன ஆச்சுன்னா இந்த மைக்ரேஷன் நார்மலாக வராது. அப்போ என்ன ஆகும், ஒரு இடத்துல எங்கே மைக்ரேஷன் நார்மலாக வரலையோ அங்கே வந்து அந்த நார்மல் ஸ்கின் நின்றும். ஸ்கின்ல கெராட்டின் இருக்கு. அப்போ அந்த கெராட்டின் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும், அது ஒப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதனால கெராட்டின் அக்யூமுலேஷன் ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுதுனால கெராட்டோசிஸ் ஆஃப் ட்ரென்ஸ் கூப்பிடுறோம். அதுதான் இந்த பிக்சர்ல, நெக்ஸ்ட் பிக்சர்ல நான் காட்டுறேன். அது பார்க்கறதுக்கு மெழுகு மாதிரி தான், வேக்ஸ் மாதிரி தான், சீக்கிரம் எடுத்துடலாம், ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஆனால் ரொம்ப ரெசிஸ்டண்டாக இருக்கும், எடுக்க முடியாது நார்மல் ஓபிடி. அது மட்டும் கிடையாது, இது இப்படி நின்னா பக்கத்தில் இருக்கிற எலும்பு கூட அது ரொம்ப தின்னாக டேமேஜ் பண்ணும். அதனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் கெரட்டோசிஸ் ஆஃப் ட்ரென்ஸ் வர்ற இது. இந்த எந்த ஏஜ் குரூப்பில் வர்றதுன்னு கேட்டிங்கன்னா யங் ஏஜ் குரூப், 20-40 வயசு அந்த ஏஜில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டால் ஒரு காரணம் கிடையாது, இடியோபேத்திக் காரணமே கிடையாது, இடியோபேத்திக்கு தான் வருது. அப்புறம் என்னென்ன புகார்கள் இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்ப்ளைண்ட் வலியாக தான் இருக்கும், காது வலி. அதுக்கப்புறம் அரிப்பு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சுன்னா காது கேட்கலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இயர் டிஸ்சார்ஜ் சீல் கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. காதில் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் வேக்ஸ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும். நான் மற்றதெல்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது ஓபிடியிலிருந்து உட்காந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏதாவது டெஸ்ட் செய்யணும்னா கேட்டிங்கன்னா அநேகமாக 90% டெஸ்ட் ஒன்றும் தேவையில்லை. சில டாக்டர் சிடி ஸ்கேன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோடைய ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கெரட்டோசிஸ் கெராட்டின் பிளக்கு கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ஓபிடியில் 3-4 ட்ராப்ஸ், வீட்டில் 3-4 ட்ராப்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஓபிடியில் உட்காந்து க்யூரேட் வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது வரலன்னா பேஷண்ட்டை கம்ப்ளீட்டு மயக்கிட்டு தான் அட்மிட் பண்ணி மயக்கிட்டு தான் எடுக்க முடியும். அப்புறம் அப்படி இருந்தால் அட்மிஷன் வேணும்னா உங்கள் ஒப்புதல் வேணும், கன்சர்ன் வேணும். ஃபிசிஷியன் டாக்டரை காட்டி கிளியரன்ஸ் வாங்கணும். அனஸ்தீஷியா டாக்டரை பார்த்து நீங்கள் ஃபிட்டானு தெரியணும். அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணுவோம். அட்மிட் பண்ணி சர்ஜரி என்னென்னா அந்த கெராட்டின் பிளக்கு காதில் கம்ப்ளீட்டாக எடுக்கிறது தான் அந்த சர்ஜரியோட பேர். இது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது 1/2 மணி நேரம் இல்லாட்டி 45 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும், லெஸ் தென் 1 ஹவர் எல்லாம் முடிஞ்சிடும். ஆப்ரேஷன் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு 5 நாள் இல்லாட்டி 7 நாள் ஆன்டிபயோட்டிக்கும் அனால்ஜெஸ்டிக்ஸும் பெயின் கில்லரும் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது வராது இருக்கிறதுக்கு, கம்ப்ளீட்டாக பிளாக் ஆக இருக்கிறதுக்கு கரெக்டாக டாக்டரை ஃபாலோ பண்ணணும். எப்போது எல்லா 3 மாதம் இல்லாட்டி எல்லா 6 மாதம் கரெக்டாக வந்து டாக்டரை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி திரும்பி இப்படியே அது ஆயிடுச்சுன்னா திரும்பியும் அட்மிட் பண்ணி தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணும்போதே வந்து க்ளீன் பண்ணி தான் நல்லது. அதுதான் கெரட்டோசிஸ் ஆஃப் ட்ரென்ஸ் பற்றி எனக்கு சொல்ல வேண்டும். வணக்கம்.